வழக்கம் போல் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிற கோழி வறுவல் மாதிரி இல்லாமல் மசாலாலாம் சேர்த்து செய்கிற மசாலா கோழி வறுவல் நல்லா சட்டியில் சுருள் சுருளை கிண்டி எடுத்து சாப்பிடும்போது சுவை அல்லும். இந்த கோழி வறுவல் செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு கோழிக்கறி, இதில் 1 தேக்கரண்டி அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, 2 தேக்கரண்டி தயிர், 1/4 தேக்கரண்டி உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசறி 1/2 மணி நேரம் ஊற விட்டுருணும். இப்போ சட்டியில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை சாமான்லாம் போடுவோம்ல வழக்கம் போல், அது எல்லாமே போட்டுட்டு 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் இதையும் கிள்ளி போட்டு எண்ணெயில் நல்லா பொரிய விடுங்க. இது பொரிஞ்ச பிறகு நடுத்தரத்தில் இருக்கிற 2 பெரிய வெங்காயம் நல்லா நீள்வாக்கில் நறுக்கி அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது வதக்கையில் இதோட நிறம் நல்லா பொன்னிறமாகி நல்லா சுருள சுருள வதங்கணும், அந்த அளவுக்கு வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு இது வதங்கின பிறகு இதில் மசாலா சேர்க்கணும். இந்த காணொலியில் வந்து நான் மசாலா போட்டது விடுபட்டு போயிடுச்சு, இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் அதை குறிப்பிட்டுக்கோங்க. 1 தேக்கரண்டி மிளகாய்த்தூள், 2 தேக்கரண்டி மல்லித்தூள், 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1/2 தேக்கரண்டி மிளகுத்தூள், 1/2 தேக்கரண்டி கரம் மசாலா. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா 2 நடுத்தரத்தில் இருக்க தக்காளியையும் நீள்வாக்கில் நறுக்கி இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது எல்லாம் நல்லா வதங்கி இந்த எண்ணெயெல்லாம் இதில் பிரிஞ்சு வரதில்ல, இந்த அளவுக்கு இது எல்லாமே பிரிஞ்சு வரணும், அது மாதிரி நல்லா வதக்கிடுங்க. மசாலா நல்லா வதங்கின பிறகு நம்ம ஊற வச்சுருந்தாலும் கோழிக்கறி அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றியே வேக வைக்கக்கூடாது, இந்த கோழிக்கறிலேருந்து தண்ணி விடும், அந்த தண்ணியே போதும் இந்த கோழி வறுவலுக்கு. இப்போது இந்த கோழிக்கறிக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 1 மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. ஒரு 5-10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுட்டு திறந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கோழிக்கறிலேருந்து நல்லா தண்ணி விட்டு இருக்கும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு சுருளை சுருளை கிண்டி வேக விடுங்க. இந்த மசாலா கோழி வறுவலில் ஈரப்பதமே இருக்கக்கூடாது, மசாலாலாம் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா சுருளை சுருளை கிண்டிருங்க. இப்போ கடைசியாக 1 கையளவுக்கு கொத்தமல்லியை இதில் தூவி விட்டுருங்க. கொத்தமல்லியை தூவினதுமே அடுப்பு வந்து அமர்த்திடுங்க. அடுப்பை அமர்த்திட்டு நல்லா அதை 1 தடவை கலந்து விடுங்க. அவ்வளவுதான், அருமையான மசாலா கோழி வறுவல் தயாராகிடுச்சு. இதை சாம்பார், ரசம், தயிர் சாதம், எந்த சாதமாக இருந்தாலும் சரி அதை கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சுவை அல்லும். நான் இப்போ தயிர் சாதத்தோடு வச்சு இந்த மசாலா கோழி வறுவலை சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக இதை நீங்களும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இதே மாதிரி மண்மனம் மாறாத சமையலுக்கு காரைக்குடி மண்வாசத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.